அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனாஸ் ஃபெஸ்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சுண்டைக்காய் வத்தல் குழம்பு. அது எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த சுண்டைக்காய் வத்தல் குழம்பை மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த வத்தல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த வத்தல் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சுண்டைக்காய் வந்து ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். தக்காளி 3 அரைச்சி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். பூண்டு 1 கைப்பிடி அளவு இடித்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய எலுமிச்சைப்பழம் சைஸில் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். அப்புறமா தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன், 1 குழிக்கரண்டி அளவுக்கு. வரமிளகாய் ஒரு 3 எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, அப்புறம் கடுகு, வெந்தயம் தாளிக்கிறதுக்காக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வெல்லம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நாம் இந்த வத்தக்குழம்பை சாதாரண பாத்திரத்தில் செய்கிறதை விட இந்த மாதிரி மண் சட்டியில் செய்யும் போது அதோடைய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மண் சட்டி நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க நல்ல எண்ணெய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்க கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக வெந்தயமும் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். வெந்தயத்தை கொஞ்சம் கம்மியாக போடுங்க, இல்லைன்னா ரொம்ப கசப்பாக இருக்கும். இதுவும் கொஞ்சம் நல்லா பொரியட்டும். இது லைட்டாக பொரியும் போது நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டு 1 கைப்பிடி அளவு எடுத்தோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பூண்டு எக்ஸ்ட்ரா வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த பூண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருக்கு. இப்போ இது கூடவே வரமிளகாவும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா வதங்கட்டும். இந்த நல்ல எண்ணெயில் இந்த கருவேப்பிலையும் இந்த பூண்டெல்லாம் வதங்கும் போது அதோடய ஸ்மெல்லே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இது கூடவே சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம்ல, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் போடலாம், ஆனால் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து 2 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் வதங்கிறதுக்காக. நீங்கள் வந்து உப்பு கம்மியாகவே போடுங்க, ஏன்னா வத்தல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா, அதுலேயும் உப்பு இருக்கும். நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க. நம்ம பார்த்துட்டு லாஸ்டில் கூட தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இப்போது இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து எவ்வளோ நல்லா வதங்குதோ அவ்வளவும் இந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்டாக இருக்கும். இது இடையில இடையில் நீங்கள் வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள் இந்த மாதிரி கிளறி விட்டோம்னா நமக்கு நல்லாயிருக்கும், எல்லா இடமும் நான் ஈவனாக வதங்கும். பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த வத்தல், அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் போல் இதுலேயே வதங்க விடலாம். இப்போ பாருங்கள் 1 நிமிஷம் போல் ஆகிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நாம் தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணது வந்து இந்த வீடியோவில் கேப்சர் ஆகலை, ரொம்ப சாரி. இந்த மிஸ்டேக் நெக்ஸ்ட் டைம் வராமல் பார்த்துக்கிறேன். இப்போ இந்த தக்காளியுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இங்கே பாருங்கள் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இது கூட நாம் எடுத்து வச்சுருக்க மசாலாங்களை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போயிட்டு நல்லா அதில் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதற்கும் நம்ம சிம்லே வச்சு கிளறிட்டே இருக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் சைடெலாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை இதில் சேர்த்துக்கலாம். புளி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் வந்து இதில் எந்த ஒரு தண்ணியுமே ஆட் பண்ணலை, இதுவே சுண்டு வந்தால் கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரணம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் சிம்லேயே வச்சிடலாம், நல்லா கொதி வரட்டும். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆகிடுச்சு, என்ன நல்லா பிரிஞ்சு கொதிச்சு வந்துடுச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம வந்து
வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான். இந்த வெல்லம் சேர்த்தா கொஞ்சம் புளிப்பை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், அதனால தான் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சதுனா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான சுவையான சுண்டைக்காய் வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்தோடு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஹனாஸ்ஃபெஸ்ட் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு ஆல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.